குழந்தை திருமண தடை சட்டத்தின் கீழ் பதிவு செய்த வழக்கு எல்லையம்மே நாங்கள் வந்து இல்ல அதெல்லாம் வந்து மனித உரிமை மீறல் சிறார் உரிமை மீறல் என்பதை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் உரிய அமைப்புகளுக்கு மனு அளித்து அந்த அமைப்பில் இருந்து விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. அந்த மனுவில் என்ன நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம் என்னன்னா, தீட்சிதர் சம்பந்தப்பட்ட இந்த வழக்குகளை தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை விசாரிக்க கூடாது, மத்திய புலனாய்வுத்துறை தான் விசாரிக்க வேண்டும் என்று அந்த மனுவிலே சொல்றோம். இப்போது நாங்கள் சொல்லும் அந்த கருத்துக்கு வலு சேர்க்கும் வகையில்தான் தற்போது தமிழக காவல்துறை மத ரீதியாக இருப்பதை துச்சமாக மதித்து மத வழிபாட்டிற்கு இடைஞ்சலாக காவல்துறை அதிகாரியே அந்த அத்துமீறலை செய்துள்ளார். இதிலிருந்து இப்போ தீட்சிதர்களுக்கு இனிமேல் பூஜை செய்வதற்கோ மற்ற ஒரு வைபவ விழாக்கள் நடத்துவதற்கோ ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் விரைவில் மத்திய ரிசர்வ் போலீஸ் வச்சுதான் இந்த கோவிலை வந்து பாதுகாக்க முடியும். அப்படி இருந்தாதான் அவங்களுக்கு வந்து உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு ஏற்படும். இது மத ரீதியான அடிப்படை அரசியல் சாசன உரிமையை காவல்துறை எந்த காவல்துறை அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டுமோ அவர்களை மீறியுள்ளார்கள். அரசியல் சாசனத்தின் உரிமை அடிப்படை உரிமையை மீறிய காவல்துறை மீது உரிய நடவடிக்கையை தமிழக முதல்வர் தானாக முன்வந்து எடுக்க வேண்டும். இதுதான் தீட்சிதர்கள் அனைவரும் கோரிக்கை. ஏனென்றால் அவர்கள் அந்த அளவுக்கு மனம் புண்பட்டு இருக்கிறார்கள். இதில் வந்து எந்தவித பாகுபாடும் பார்க்கக்கூடாது. மத ரீதியாக ஒருவர் பாதிக்கப்பட்டால் ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, எப்போதுமே இந்த தேர்தல் வாக்குறுதியெல்லாம் கொடுக்கும்போது தவறு செய்வார்கள் யாராக இருந்தாலும் நான் தண்டனை கொடுப்பேன், நான் தண்டனை அளிக்கப்படும் என்று அவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அதனால அவர் கொடுத்த அந்த வாக்குறுதியை தீட்சிதர் விஷயத்தில் இப்போ வெளிப்படையாக வீடியோ போட்டு ஆதாரத்தோடு நாங்கள் வந்து உங்கள்கிட்ட பொது வெளியில் கொடுக்குறோம். இதற்கு அவர் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பொது தீட்சிதர்களின் அனைவரின் கருத்துக்களை நான் அவருடைய சட்ட ஆலோசகர் என்பதால் பொது வெளியில் நான் தெரிவிக்கிறேன்.